ஹலோ கைஸ் நீங்கள் மேக்ஸிமம் ஃபேனாக இருப்பீங்க, நானுமே ஃபேனாக இருக்கேன். அது மாதிரி ஏன் நம்மளாம் எப்படிப்பட்ட அக்கௌண்ட் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்போ போல தரமான மதியான ஒரு ஓபி கலெக்ஷனை கூட எடுத்து வருவோம். அதனால முடிஞ்சளவுக்கு இப்படி லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் எப்போ போல ஸ்கிப் பண்ணாமல் இருக்கேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறோம், ஒவ்வொருத்தவங்களும் லைக்கு கமெண்ட் ஷேர்னு பண்ணி தெரிவிக்கணும். ஓகே, அப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். அதனால எப்போ போல மங்களகரமாக வீடியோ கூட போயிடலாம் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குவாலிட்டியாக கொடுக்குறேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் உள்ள அட்மின்ஸ் உங்களுக்கு டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதே மூல எப்பவும் போல் மங்களகரமாக ப்ரொஃபைல்லேருந்து ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அப்படி இப்படி தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிங்க. என்ன அப்படி இப்படினு கேட்டிங்கன்னா நைஸாக இருக்கும், அந்த பேக்ரவுண்டில் எக்ஸெட்டம் நிறையாது, நம்ம கொஞ்சம் வளருவோம் அதிகமாக, இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. போக போக வந்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்துருவோம். ஒரு 4 சீசன் எலைட் பாஸ் போட்டுருக்கப்பல, அப்புறம் நிறைய எலைட் வந்து கண்டினியூஸாகவே போட்டிருக்காப்பில. ஓகே, பூயா பாஸ் 4 சீசனுக்கு போட்டிருக்கப்பல, எலைட் பாஸ் நிறைய கண்டிப்பாக போட்டிருக்கப்பல. ஒரு 75 லெவலு ப்ளஸ் 31K லைக் இருக்குது. நேம் சேஞ்ச் கார்டு அவைலபிள் கிடையாது. அது இல்லாமல் வந்து ஒரு 19 சீசன் பிஆரில் ஹீரோக்கு இருக்காரு. சிஎஸ்லேயுமே ஒரு 19 சீசன் ஹீரோக்கு போயிருக்காரு. ஓகே, அதேமாதிரி வந்து கன் கலெக்ஷன் வந்துடலாம். ஒரு தரமான கன் கலெக்ஷன் சொல்லப்படணும்னா ஏகே மேக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டாப் ஏகேமே வச்சுருக்காப்ல கோல்டன் கலர். அது இல்லாமல் வந்து ஸ்கேர் மேக்ஸ் வச்சுருக்காப்ல, ப்ளஸ் வந்து எக்ஸெட்ரா ஃபேமஸ் 4th லெவல் எக்ஸ்எம்எட் மேக்ஸ். இங்கே பேர் டாப் 2 894 வச்சுருக்காப்ல. ஓகே, அதேமாதிரி இங்கே பெருத்துல உள்ள வேறு கன்ஸ்மே இல்லை. பேராஃபர் வந்து லெவல் 2 வச்சுருக்காப்ல, ப்ளஸ் வந்து M60 டபுள் ரேட்டாஃபர் வச்சுருக்காப்ல. இஎம்பி மேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு ரேரான இஎம்பி வச்சுருக்காப்ல. MB5 4th லெவல் வச்சுருக்காப்ல. MB40 வந்து மேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து MB40 ரெண்டு டாப் வச்சுருக்காப்ல. ஓகே, அதேமாதிரி ரெண்டு மேக்ஸ் எம்டன் வச்சிருக்காப்ல, ஓல்டு எம்டன் மேக்ஸ், நியூ எம்டன் மேக்ஸ். ஓகே, அதே மாதிரி டிராபிக்கல் M187. அது இல்லாமல் டபுள் பேரலுக்கு 5th லெவலில் வச்சிருக்காப்ல. அடுத்த லெவல் போடுறதுக்குமே வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். நம்பர்னு கொடுத்தோம்னா இன்னொரு 300 டோக்கன்ஸ் சம்திங் தேவைப்படுது. அப்புறம் ஓபிஎம் டபுள் பேரல் இருக்குது. அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் எடுபிஎம் வச்சிருக்காப்ல. ஃபிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கின் வச்சிருக்காப்ல, 30 குளோவல் ஸ்கின். ஓகே, 30ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். ஒரு 10 குளோவல் ஸ்கின்ஸ்னாலே மாற்றி மாற்றி போட்டு விளையாண்டுலாம். வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கன் ஸ்கின் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பண்டல் சைடில் ரெட் கிரிமினல் ப்ளஸ் வந்து டைனோ பண்டில் வச்சுருக்காப்பில். ஒரு 12 பண்டில் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காப்பில். இதில் வந்து இந்த ஹைட்ரோ பண்டெல்லாம் இருக்காப்பில். இப்போ வந்து ஒரு ஃபேடல் ரேரான பண்டில் வச்சுருக்காப்பில. ஓகே, அப்போ எல்லாருக்குமே பிடிச்ச கோல்டன் ஷேட் இருக்குது. அதேமாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச செகண்ட் லைட் பாஸ் இருக்காப்பில். ப்ளூ ஷேட் இருக்குது, பிளாக் டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட், அப்புறம் எல்லோ டிஷர்ட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த எலைட் பாஸுமே போட்டிருக்காப்பில. இது வந்து லெவல் அப்டேட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜோம்பி சம்மர் இருக்காப்பில். எல்லாருக்குமே பிடிச்ச ட்ரிபிள் ஸ்கேர் இருக்குது, ஒயிட் பண்டில் இருக்குது, லோகேஷ் கேமர் ப்ளூ பண்டில் வச்சுருக்காப்பில். ஓகே, அப்புறம் எக்ஸெட்ரா 483 பண்டல்ஸ். அதில் எப்படி இருந்தாலும் ஒரு 50+ பண்டல்ஸ் வந்து ஒர்த்தாக இருக்கும். ரெட் லோகேஷ் கேமர் பண்டலுமே வச்சுருக்காப்பில். அப்புறம் இந்த ஒரு டேரான ஜெர்சி இருக்கா. அப்புறம் ஃபேன் கலெக்ஷனும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அப்புறம் சாம்ராய் பண்டல் இருக்குது, அந்த ஜோம்பி சாம்ராய் இருக்குது, இந்த சாம்ராய் இருக்குது. அப்புறம் இந்த சாக்ஸ்லாம் வச்சுருக்காப்பில். அப்புறம் எனக்கு இந்த சாக்ஸ்லாம் பர்சனலாக பிடிக்கும். வைக்கலாம். அது இல்லாமல் 96 எமௌண்ட் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 4 எமௌண்ட் எடுத்தால் செஞ்சுரி. ஒரு 5 என்ட்ரி வச்சிருக்காப்பில். அதில் வந்து இந்த ராயல் என்ட்ரியுமே வச்சிருக்காப்பில். எனக்கு பிடிச்சது அதுதான். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சது இந்த டிராகன் என்ட்ரி இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த பால் என்ட்ரி இருக்குது, பைக் என்ட்ரி இருக்குது. எனக்கு பிடிச்சது ராயல் என்ட்ரி தான் பிடிக்கும். ரீ அனிமேஷன் எமௌண்ட்டும் கிடையாது. நான் மோஸ்ட்லி எல்லாமே கார் பண்ணி காமிச்சிப்போம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதேமாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும், அது நம்ம சேனலில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் ஆனில் படுத்துங்க. முக்கியமாக எப்படி சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பாய்.